ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அபுதாபியில் போட் ஷோ நடந்தது. ஸோ இதோ நீங்கள் இப்போ பார்க்குற இந்த மிகப்பெரிய பிரம்மாண்ட கப்பலுக்குள்ளே போய் தான் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போகணுன்னா சும்மா இல்லைங்க. இதோ இந்த மாதிரி லைனில் நின்றுட்டு அஞ்சு பேராக தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அஞ்சு பேர் உள்ளே போகணும், வெளியே உள்ளே பார்த்துட்டு வெளியே வர்றது ஒரு அஞ்சு பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு சீனரி வச்சு தான் உள்ளே போனோம். உள்ளே என்ட்ரானோடனே இதோ நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி ஒரு சின்ன குறுகலான இடம் தான். ஸோ அதுக்குள்ளே தான் நடந்து உள்ளே போயிட்டே இருக்கணும். கேபின் கேபினாக தான் இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்தது. நீட்டு, செம்ம நீட்டாக இருந்தது, ரொம்ப கிளியராகவும் இருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி பெட்டி பெட்டியாக தான் இருந்தது. காலை தூக்கி வச்சு தான் உள்ளே போகணும். ஆக்சுவலாக ரெண்டு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ட்ரி மாதிரி எக்ஸிட்டு, எமர்ஜென்சி எக்ஸிட், இந்த மாதிரி நிறையா வழிகள் இருக்குது. நாங்கள் ஆப்போசிட்டில் கூட்டிகிட்டு போனோங்க. உள்ளே கைப்பிடியெல்லாம் இருந்தது, ஸ்டேர் கேஸ் மாதிரி. அதையெல்லாம் தாண்டி உள்ளே போய்கிட்டே இருந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள், லெபாரேட்டரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கிற ரூம்ஸ் தனியாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமாக கடந்து உள்ளே போயிட்டே இருந்தோம். இதோ இந்த கப்பல் தான், அதுக்கு முன்னால் நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த கப்பலுக்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், கப்பலுக்குள்ளே என்னென்ன இருக்கும் சவுஸ் கப்பலுக்குள்ளே. ஸோ பல நாட்கள் நம்ம இங்கே தங்கி ட்ராவல் பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி சொகுசாக பண்ணி வச்சுருக்காங்க அந்த கப்பலை. அதைத்தான் இந்த வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஒரு நல்ல புதுமையான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இது இந்த டோருக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, கிச்சன். ஓரத்தில் லாஸ்ட்டில் கிச்சன் இருக்கும். இது டைனிங் டேபிள்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே டைனிங் பண்ணிக்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது ஒரு பார்ட் ஆஃப் கிச்சன். இதே மாதிரி நிறைய கிச்சன்ஸ் இந்த கப்பலில் இருக்கும். இது ஒரு டைப். வாங்க பிரிட்ஜுக்கு போகலான்னு மேலே டாப் ஃப்ளோருக்கு அரோமார்க் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் பிரிட்ஜின்னு அவங்க கால் பண்ணுறாங்க. ஸ்டேர்ஸில் தான் ஏறி ஏறி போகணும், லிஃப்ட்டு கிடையாது. இதே மாதிரி படிக்கட்டு தான். ஸோ ரொம்ப நிறையா படியெல்லாம் இல்லை, ஒரு அஞ்சு படி இருக்கும். மறுபடியும் ஒரு டேர்னிங், மறுபடியும் ஒரு அஞ்சு படி, மறுபடியும் ஒரு ஹேர்பின் பென், அந்த மாதிரி திரும்பி திரும்பி தான் மேலே ஏறுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஏறி போயிட்டே இருந்தோம். ஸோ மறுபடியும் அடுத்தது பார்த்தா, அடுத்த ஒரு பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு வழி போட்டிருந்தாங்க. இது செகண்ட் ஃப்ளோர். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், இப்போ செகண்ட் ஃப்ளோரும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அங்கே ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க, பேசாதீங்க, எல்லாம் தூங்கிட்டுருக்காங்கன்னு. இதுதான் ரூம்ஸ். ஸோ நம்ம பயணிகளோட ரூம் இது தான், பேசஞ்சரோட ரூம் அது தான். அதனால் தான் யாரும் பேசாதீங்க, சத்தம் போடாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கப்பல் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறப்போ அபுதாபியில் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக வந்து நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்ம சுற்றி பார்க்குறக்காக யூஸ் பண்ணுறக்காக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு எமர்ஜென்சிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. தேவைன்னா ஏதாவது கண்ணாடியை உடச்சிட்டு நம்ம தப்பிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இருந்தது. இதோ இதுதாங்க இருக்கிறதுலே மெயினான இடம், கேபின். இவர் தான் அந்த கப்பலை ஓட்டுறவர். ஸோ அவரோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே பனாரமிக்க வியூ இருந்தது. ஃபுல்லாக கிளாஸ் சரௌண்டடு, அருமையாக இருந்தது. ஆட்டோமேஷன் சிஸ்டம் மாதிரியே இருந்தது, ஃப்ளைட்டை பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளோ பட்டன்ஸு, அவ்வளவு ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக வேலை செய்கிற அளவுக்கு இருந்தது எல்லாமே. ஆனால் நமக்கு பார்த்தாலுக்கு அது ஒரு டிஜே செட்டு மாதிரி தான் தெரிஞ்சது. இதுக்கான படிப்பு படித்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த பட்டன்ஸ் எல்லாம் என்னென்ன என்னென்ன வேலை செய்யணும். நமக்கு ஓவராலாக வெளியிட்டு பார்க்கணுங்க என்ன இருக்கும், வேடிக்கை 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 பார்த்துட்டு வர வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு. பாருங்கள், சோஃபாஸ் இருக்குது, அங்கேயும் ரெஃப்ரிஜிரேட்டர், காஃபி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருந்தது. ரெண்டு சைடு என்ஜின் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு சைடும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த செட்டப் பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணி விட்டுருந்தாங்க. ஃபுல்லாகவே மானிட்டர்ஸ் தான், ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு சிஸ்டம் வச்சுருக்காங்க. பாருங்கள் மவுஸ் எப்படி இருக்குது. பாருங்கள் நம்ம மவுஸ் மாதிரி இல்லைங்க, சைஸே ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. வா, இதையெல்லாம் உங்கள்கிட்ட காட்ட நினச்சி தான் ஒவ்வொன்றையும் நிறுத்தி நிறுத்தி நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். மேபி எத்தனை பேர் முதலே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் ஒரு கப்பலுக்குள்ளே போய் கப்பலில் எப்படி ஓட்டுறதுக்கான அந்த அந்த சிஸ்டம் எப்படி இருக்கும், அந்த கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம், ரேடார் சிஸ்டம், அதில் என்னென்ன எப்படி இருக்குங்கிறது எனக்கு இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பார்க்காதவங்க நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்காங்க. ஃபுல்லாக கிளாஸ் தாங்க, அப்படியே பார்த்துட்டே வண்டி ஓட்டிகிட்டே போவாங்க போல். கப்பல் பயணம் வந்து ரொம்ப பிரமிப்பு மிக்க ஒரு பயணம் தான் நான் சொல்லணும். ஏன்னா எங்கிட்டு சைடு எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே மேப்ஸ் வச்சுருந்தாங்க, டைரக்ஷன்ஸ், இந்த மாதிரி ட்ராவலுக்கு தேவையான அனைத்து விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இந்த ரூமில் இருந்தது. அதை பார்த்துட்டே அடுத்து என்ன இருக்குன்னு வெளியேட்டி பார்த்தா
பால்கனி மாதிரி. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் ரூமுக்கு வெளியே பால்கனி மாதிரி இருந்தது. அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அவுட்ரு வியூ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பெரிய பெல் ஒன்று வச்சுருந்தாங்க, மேபி அது எமர்ஜென்சி பெல்லாம் என்ன தெரியல, அதோட கரெக்டான பர்பஸ் என்ன தெரியல. பாருங்கள் எத்தனை போட் நிற்கிது பாருங்கள், எல்லா போட்லேயும் ஏறி இறங்கி உள்ளே என்னென்ன ஆச்சரியமிக்க இதெல்லாம் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு தான் அபுதாபியிலே இந்த போட் ஷோ நடக்குது. இது எங்கே நடக்குதுன்னா அடிப்பிக்கு இருக்குல்ல நம்ம அபுதாபியில், அங்கே தான் நடக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் அபுதாபியில் இருந்தீங்கன்னா. இல்லை நான் அபுதாபியில் வெளியே இருக்கேன்னா என்ன மாதிரி ஆளுக வீடியோ போடுவோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, என்ஜாய் பண்ணிக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் வித்தியாசமான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க கீழே இறங்கலாம். இப்போ கீழே இறங்குறோம், கீழேயும் ரொம்ப வித்தியாசமான ஐட்டங்கள் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் சேஃப்டி போட், ஏதாவது எமர்ஜென்சினா அந்த போட்டை கீழே இறக்கி டப்புன்னு மேலே ஏற்றிடுவாங்க. எல்லாருமே டைட்டானிக் படத்தில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஜாக்கெல்லாம் இதில் தான் இறங்குவார், ஆனால் போக மாட்டார், தப்பிக்க மாட்டார். ஸோ அந்த போட்டு தான் அது, மறுபடியும் இறங்கணும். எத்தனை லெவல் ஏறுறோமோ அத்தனை லெவல் நம்ம கீழே இறங்கணும். தூரத்தில் பார்த்தா எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆஹா, நைட் நேரத்தில் ஐஸ்கிரீமா? பாப்பா வேறு கூட இருக்காளே, பயந்துக்கிட்டே இறங்கினேன், ஆனால் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டா. ஃபுல் ஃப்ரீங்க, ஸோ ஃப்ரீ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டே என்ஜாய் பண்ணோம். நன்றி, வணக்கம்.